அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம். இன்றைய நாள் 29/11/2020 சார்வரி வருடம் கார்த்திகை மாதம் 14 தேதி ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. சூரிய உதயம் 6:15. சூரிய லக்னம் விருச்சகம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேச ராசி நண்பர்களே, இன்று உங்கள் தைரியம் குறைந்து காணப்படும் என்றாலும் நம்பிக்கை உடனும் ஜாலியாகவும் இருக்க வேண்டும். உங்கள் சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படாது, அவர்களால் சில பிரச்சனைகள் உருவாகலாம். உங்கள் துணையுடன் நட்பான அணுகுமுறை வேண்டும். இது உங்கள் துணையுடன் இணக்கமான உறவு முறை வளர்ப்பதற்கு உகந்ததாக இருக்கும். இன்று பணப்புழக்கம் குறைந்த அளவில் காணப்படும். கூடுதல் செலவினங்களை எதிர்கொள்வதற்கான சாத்தியங்கள் காணப்படுகிறது. மன அழுத்தம் காரணமாக சோர்வு காணப்படும். முதுகு வலியின் காரணமாக பிரச்சனைகள் தோன்ற வாய்ப்பு நிறையவே இருக்கு. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் காரியங்களை உறுதியுடனும் கவனமான முறையிலும் ஆற்ற வேண்டும். இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் அல்ல. ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் ஆறுதல் பெறலாம். அதிக பணிகள் காரணமாக உங்களால் பணிகளை குறித்த நேரத்துல முடிக்க இயலாது. உங்க துணையுடன் உங்கள் உணர்வை வெளிப்படுத்துவீங்க. சமநிலையான அணுகுமுறையோடு செயல்பட்டால் நல்ல புத்துணர்வை உருவாக்க முடியும். பணப்புழக்கம் மிகவும் குறைவாக காணப்படும். உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய இயலாத நிலை காணப்படும். தேவையற்ற அதிகமான செலவினங்கள் ஏற்பட்டு கவலையை ஏற்படுத்தும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது. சளி இருமல் போன்ற ஒவ்வாமை நோய்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளலாம். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் உயரத்தை அடைவதற்கு மிகவும் அனுகூலமான நாளாக இருக்கும். உங்கள் திறமைகளை மிகவும் உறுதியுடன் வெளிப்படுத்த வாய்ப்பு நிறைந்து காணப்படும். உங்களுக்கும் சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்க வாய்ப்பிருக்கு. பணியும் பணியிட சூழலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இதனால் நீங்கள் திறன்பட செயலாற்ற முடியும். உங்கள் துணையுடன் எளிதான மற்றும் லேசான அணுகுமுறையை வெளிப்படுத்துவீங்க. இது உங்கள் துணை உங்களை நன்கு புரிந்து கொள்ள உதவும். நிதி நிலைமை சீராகவும் பாதுகாப்பாகவும் காணப்படும். நல்ல சம்பாதிதமும் அதனால் திருப்தியும் காணப்படும். நல்ல ஆரோக்கியத்தை பராமரிப்பீங்க. நீங்கள் திடமாகவும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்கள் வாழ்வின் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள். உங்கள் சகோதரர்கள் மற்றும் சகோதரிகளின் ஆதரவு கிடைக்கும். நீங்கள் உங்கள் பணிகளில் பிரகாசிப்பீங்க. உங்கள் திறமையான அணுகுமுறை உங்கள் மேலதிகாரிகளின் உங்கள் பக்கம் ஈர்க்கும் வகையில இருக்கும். உங்க துணையுடன் அன்பான தருணங்களை பகிர்ந்து கொள்வீங்க. இருவரும் உங்கள் வீட்டிற்கு வரும் விருந்தாளிகளின் வரவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பீங்க. பண வரவு அதிகமாக காணப்படும். இருக்கும் பணத்தை கவனமாக முதலீடு செய்ய வேண்டும். ஆரோக்கியம் சிறந்து காணப்படும் நாளாக இன்று இருக்கு. உங்கள் மனதிடம் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று நடைமுறைக்கு ஏற்ற மற்றும் கருத்துகள் செயல்களில் ஈடுபடுங்கள். முன்கூட்டியே திட்டமிடல் வெற்றிக்கு வழிவகுக்கும். பணிகளை குறித்த நேரத்துல முடிக்க இயலாது. சில தடைகள் காரணமாக உங்க பணிகளை உங்களால் தரமுள்ளதாக திறம்பட செய்ய முடியாது. உங்க துணையின் மனநிலை மாறுபாடுகள் உங்களை அமைதியை குறைக்கும். நல்லுறவை பராமரிப்பதற்கு சற்று சவாலாகவே உணர்வீங்க. குறைந்த அளவு பணப்புழக்கம் காணப்படும். குடும்ப தேவைகளுக்காக ஏற்படும் அதிக செலவினங்களால் வருத்தப்பட நேரிடலாம். ஒவ்வாமை காரணமாக இருமல் ஏற்படலாம். கன்னிராசி நண்பர்களே, இன்று முன்னேற்றம் காணப்படாது. இன்று எளிதில் உணர்ச்சி வசப்படுவீங்க. எதையும் லேசாக எடுத்துக்கொள்ளுங்கள். பிரார்த்தனைக்கு நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பணிகளை குறித்த நேரத்துல முடிப்பது கடினமாயிருக்கும். பணியில் ஏற்படும் சில சந்தேகங்கள் காரணமாக பணியில் தொய்வு இருக்கும். நீங்கள் உங்க துணையுடன் மகிழ்ச்சியாக பேசுவீங்க. மகிழ்ச்சியை தக்க வைத்து கொள்ள இது மிகவும் முக்கியமானதாய் இருக்கும். உங்களுடைய அலட்சிய போக்கால் பண இழப்புகள் காணப்படும். நடக்கும் பொழுது கீழே விழுவதற்கான வாய்ப்பு இருக்கு. எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். துலாம் ராசி நண்பர்களே, இன்று நம்பிக்கையான வெற்றிகரமான நாளாக இருக்கும். நீங்கள் இன்று முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம். கடின உழைப்பு அர்ப்பணிப்பும் வெகுமதிப்புகளை பெற்றுத்தரும். நீங்கள் உங்கள் பணிகளை உற்சாகத்துடன் செய்வீங்க. அன்பும் அரவணைப்பும் நகைச்சுவையாக வெளிப்படுத்துவதன் மூலம் உங்கள் துணையுடன் நீங்கள் உறவை பலப்படுத்தி கொள்ள முடியும்.
நிதி நிலைமை நன்றாக இருக்கும். உபரி பணத்தை கொண்டு உங்கள் தேவைகளை சமாளிப்பீங்க. இன்று ஆரோக்கியம் சிறந்து விளங்கும் நாளாக இருக்கு. உங்கள் நேர்மையான போக்கு உங்கள் ஆரோக்கியத்தை சிறந்த முறையில் வைத்திருக்கும். விருச்சிக ராசி நண்பர்களே, இன்று உங்கள் லட்சியங்கள் நிறைவேறும் பரிபூர்ணமான நாளாக இருக்கும். மகிழ்ச்சிகரமான தருணங்களை சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் அள்ளித்தரும். இன்று முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள். ஒப்புக்கொண்ட பணிகளை முடித்து தர வேண்டும் என்ற மன அழுத்தம் காணப்படும். சக பணியாளர்களுடனான நல்லுறவு பயனளிக்கும் வகையில இன்று இருக்கும். இன்று அன்பான அணுகுமுறை உங்கள் துணையுடன் உங்களை நன்கு புரிந்து கொள்ள வாய்ப்பிருக்கு. நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கும். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் உந்துதலை அதிகரிக்க செய்யும். இன்று சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீங்க. சிறந்த ஆற்றலுடனும் துடிப்புடனும் நீங்கள் காணப்படுவீங்க. தனுசு ராசி நண்பர்களே, இன்று தடைகளை வென்று திருப்திகரமாக இருக்கும் நாளாக இருக்கு. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு கவலைகளை நீக்கி மனதை அமைதியுடன் வைத்துக் கொள்ளுங்கள். பணிகள் சம்பந்தமாக சில இடையூறுகள் காணப்படும். அதிர்ஷ்டத்தை நம்பாமல் கடின உழைப்பின் மூலம் நம்பிக்கை வையுங்கள். இது வெற்றிக்கு வழிவகுக்கும். சந்தேக உணர்வுகள் உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும். உங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்ள முயல வேண்டும். அதிகமான பணப்புழக்கம் இருக்காது. வரவை விட செலவுகள் அதிகமாக காணப்படும். இன்று பதட்டம் காணப்படும் நாளாக இருக்கும். இது உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கும். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சாதகமாக இருக்காது. நீங்கள் சவாலான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். குடும்ப பிரச்சனைகள் மற்றும் அதிகரிக்கும் ஒப்புக்கொண்ட பொறுப்புகள் கவலையை ஏற்படுத்தும். பிரார்த்தனை செய்வதன் மூலம் மன ஆறுதல் மற்றும் பாதுகாப்பு உணர்வு பெற முடியும். பணிகளை சவாலானதாக இருக்கும். அதிக பணி சுமை காரணமாக பணியில் தவறுகள் நேரிடலாம். திறம்பட திட்டமிடுவது நல்ல பலனை பெற்றுத்தரும். உங்கள் உணர்வுகளை வெளிப்படையாக பேச மாட்டீங்க. இது அதிருப்தியை ஏற்படுத்தும். பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்காது. மருத்துவ சிகிச்சைக்காக நீங்கள் அதிக செலவுகள் செய்ய நேரிடலாம். தலைவலி மற்றும் சளி போன்ற உபாதைகள் ஏற்படலாம். அமைதியான மனநிலையை இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். கும்பம் ராசி நண்பர்களே, நண்பர்களின் ஆதரவு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். நீங்கள் உங்கள் நேரத்தை வேலையில் ஈடுபடுவதில் கழிப்பதன் மூலம் உங்கள் குறிக்கோளை அடைய முடியும். பணியிட சூழல் மகிழ்ச்சியை அளிக்கும். உங்களுக்கு திறம்பட பணிகளை அனுபவித்து செய்வீங்க என்றாலும் வெற்றி பெறுவதற்கான கடினமான உழைப்பு வேண்டும். உங்கள் துணையுடன் உறவின் நல்லிணக்கத்தை தக்க வைத்து கொள்ள நீங்கள் போராடுவீங்க. உங்கள் வீட்டில் நடக்கவிருக்கும் ஒரு நிகழ்ச்சியை பற்றி உங்கள் துணையுடன் கலந்தோசிப்பீங்க. உங்கள் சம்பாதிதம் உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும். வங்கி இருப்பை நல்ல முறையில் பராமரிக்க முடியும். ஆரோக்கியம் நல்ல முறையில் காணப்படும். நீங்கள் திடமாக காணப்படுவீங்க. மீனம் ராசி நண்பர்களே, நீங்கள் பாதுகாப்பற்ற உணர்வை பெறுவீங்க. இன்று பணி சுமை அதிகமாக காணப்படும். பணிகளை திட்டமிட்டு செய்வது பணியில் வெற்றி பெற உதவிகரமாக இருக்கும். முக்கியமான விஷயங்களை பற்றி உங்கள் துணையுடன் வெளிப்படையாக பேச வேண்டும். அதை செய்வதன் மூலம் நீங்கள் நல்லுறவை வளர்க்க முடியும். பணப்புழக்கம் பொதுவாக குறைந்து காணப்படும். ஆரோக்கியம் சம்பந்தமான சில செலவுகளை செய்ய வேண்டியிருக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறையும் கவனமும் தேவை. கால்கள் மற்றும் மூட்டுகளில் வலி ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளலாம். என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.